हलो फ्रेंड्स इनके नम्बर चैनल रोमे हेल्तान कीरे सदम कुछ पाकपो कीरे सदम अब रोम हेविया कुछ इवोकें अबारा करमिपी वो टू इन वन पर्पस् मारे नम्बर यूस पड़ा कुमार अब पाकपो रोम 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 सिंपल रोम हेल्तानू इत विटमिन एल प्रसंटा अर कीरे इनके नम्बर पाती तंड पुदेल विटिटे अले மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. இத வாங்குன உடனே மேக்ஸிமம் அத காலையில வாங்கிடுவோம். வாங்குன உடனே பெரிய பாத்திரத்துல தண்ணியில போட்டு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி வைங்க. நான் இது கூட பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிடுவேன். இன்னைக்கு நான் ஒரு கட்டு கீரை வாங்கி இருக்கேன். இதுக்கு பாருங்க கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இதை ஆட் பண்ணிட வேண்டியதா. ஆட் பண்ணிட்டு ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் மேக்ஸிமம் கீரைலாம் பாத்தீங்கன்னா நீங்க மதியானத்துல கொடுங்க. அப்பதான் குழந்தைகளுக்கு வந்து நல்லா செமிக்கும் உங்களுக்கு. இது 1 ஹவர் ஆகட்டும். 1 ஹவர் ஆனதுக்கு அப்புறம் இத நல்லா அலசிடுவோம். 2 3 முறை அலசி எடுத்துருங்க. அலசி எடுத்ததுக்கு அப்புறம் இத अगेन நீங்க ரொம்ப பொடியாலாம் கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே நீங்க குக்கர்ல நல்லா அலசிட்டு மட்டும் சேர்த்துருங்க. நல்லா தண்ணி எல்லாம் கொஞ்சம் உதறிட்டு சேருங்க. இது கூட நம்ம சேர்க்க போற பொருட்கள் என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நாலு பல்லு பூண்டு கொஞ்சம் உப்பு சீரகம் பெருங்காயம் மஞ்சள் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் சீரகம் சேர்த்துப்போம். இது ஒரு கால் ஸ்பூன் சீரகம் இருக்கும். மஞ்சள் பெருங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். இதுவும் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட நான் ஒரு 4-5 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் பல்லு தான். இது அப்படியே கொஞ்சம் நல்லா நச்சு நச்சு தட்டியே சேர்த்துக்கலாம். தோல் உரிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நச்சு இதல சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரே ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா. அதையும் சேர்க்க போறேன். தக்காளி வெங்காயம் இருக்கும்போது நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அகைன் இதலயும் சொல்றேன். அதுல இருக்கிற அந்த ஒயிட் பார்ட்ட மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. வெங்காயத்துல பாத்தீங்கன்னா வந்து வெள்ளையா அந்த எட்ஜ்ல இருக்கும் பாத்தீங்களா, அதை எடுத்துருங்க. அதே மாதிரி தக்காளியில அந்த பச்சையும் வெள்ளையும் சேர்ந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, முக்கியமாக அந்த பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் காமிக்கிற இந்த பார்ட்டு தான். ஏன் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்ந்துட்டே இருக்குன்னா வந்து ஸ்டோன் போய் ஃபார்ம் ஆகும். இதை கட்டாயம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வெங்காயத்துலேயும் அந்த மொன போர்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு. இன்னொன்று கீரையிலே உப்பு சத்து எப்பவுமே அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய உப்பு சேர்க்காதீங்க. இப்போ நான் வந்து ஒரு 400 ml தண்ணி சேர்க்குறேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூப் மாதிரி. அதை வந்து நல்லா அலசி சேர்த்துக்கோங்க. இதை வந்து முதல்ல ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பாசிப்பருப்பெல்லாம் அப்படியே நீங்கள் எப்போ கீரையெல்லாம் போட போகிறீங்களோ அந்த டைம்லேயே நீங்கள் இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எக்ஸாக்டாக நான் 5 விசில் வச்சு எடுக்கிறேன். நீங்களும் 5 விசில் வைங்க, அதுவே எனஃப் தான். இப்போ 5 விசில் கழிச்சு எப்படி வந்திருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ விசில் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம எடுத்துக்கிட்டு போகும்போது போர்ஷன் மேலே வரைக்கும் இருந்துச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிடியூஸ் ஆகி நல்லா எல்லாம் கலந்து சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் திறக்கும் போதே நல்லா கம கமன்னு இந்த பூண்டு சீரகம் இதை வாசனைலாம் செம்மையாக இருக்கும். இப்போ இதை நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஒரு கட்டு கீரை சூப்பை பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மட்டும் இல்லை, ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலியில் தாராளமாக எல்லாருமே குடிக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து பொழிஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதோட எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக நமக்கு கிடச்சிரும். சில பேர் கீரையாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கலை, வைக்கலை, கசக்குது அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க குழந்தைங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. அதில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக போய் சேரும். நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்கள் எனக்கு வந்து ஒரு 400 ml நம்ம என்ன தண்ணி எடுத்தோமோ கீரையிலேருந்து தண்ணியோட சேர்த்து நல்லா 400 ml மேலேயே கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்தேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, அரைக்கீரை சூப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக எம்மியாக இருக்குது. இப்போ சர்வ் பண்ணிவிடுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வயசு குழந்தைகள்லேருந்து கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்கள் பெரியவங்கன்னு எல்லாருமே குடிக்கலாம். இது மாதிரி அப்படியே சூப்பாக செஞ்சு குடிங்க. இப்போ நம்ம 6 குழந்தைக்கு இதை எப்படி சேர்க்கறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 6 குழந்தைக்குன்னா நீங்கள் அந்த சூப்லேருந்து கொஞ்சம் போர்ஷனை மட்டும் எடுத்து வச்சுருங்க. ஈவன் மிளகுத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் தான் அது கூட சேர்க்கறதுக்கு 1 கப் ரைஸ் எடுத்து வச்சுக்கோங்க.
இப்போ இந்த ரெண்டுத்தையும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி அப்படி நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். கூழ் மாதிரி சாதம் நல்லா சூடாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கையிலே நல்லா குழைய பிணைஞ்சு அப்படியே கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. இப்போ 6 மந்த்ஸ் பேபிக்கு அப்படின்னும் போது நீங்கள் மத்துலேயோ இல்லை இந்த மாதிரி மிக்ஸிலேயோ வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க நல்லா. ஏன்னா இந்த சூப்பில் நம்ம மிளகுத்தூள் தவிர வேறு எதுவுமே உரப்பு இல்லைங்க. பாருங்கள் கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஈவன் 6 மந்த்ஸ் பேபிக்கே நீங்கள் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். கீரை வந்து அதோடய எக்ஸ்ட்ராக்ட் தான் நம்ம எடுத்திருக்கோம், செமிக்காது அப்படின்லாம் ஃபீல் பண்ணவே வேணாம். அன்றைக்கி நீங்கள் உரம் மருந்து நல்ல சுடு தண்ணி இதெல்லாம் அடிக்கடி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சரியாகும், அவங்களுக்கு மோஷன் போகிற ப்ராப்ளமே இருக்கவே இருக்காது. இதே மாதிரியே பாலக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சிறுகீரையை செய்யலாம், தண்டுக்கீரையை செய்யலாம், எல்லா கீரையுமே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வச்சு கொடுங்க. அதை டைலூட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த கீரை சூப்போட எக்ஸ்ட்ராக்டையே வந்து சேர்த்துக்கோங்க. இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் 6 மந்த்ஸ் பேபிக்கு தான் இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். குழந்தைங்க இதை நல்லா விரும்பி சாப்பிட்றாங்கன்னா அடிக்கடி இது மாதிரியே செஞ்சு கொடுங்க. கீரை போஷனையும் சேர்த்துக்கிறதுனால இங்கே சேர்த்துக்கலாம், அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.